உங்கள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்களின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, உங்கள் குரோதமாய் போராடுகிற சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ரோமர் 16:20 வாசித்து பாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் சீக்கிரமாய் நசுக்கி போடுவா. பிரியமானவர்களே, உங்களை வேதனைப்படுத்துகிற சாத்தானை, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சாத்தானை, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் கொண்டு வருகிற சாத்தானை, உங்களை தேவையில்லாத சோதனையினால் பிசாசின் சோதனையிலிருந்து உங்களை கர்த்தர் விலக்கி விட்டு சோதிக்கிற அந்த சாத்தானை உங்கள் காலின் கீழே கர்த்தர் நசிக்கப்பட போகிறா. ஏன் கர்த்தர் நசிக்கப்பட போகிறார் தெரியுமா? சில நேரத்துக்கு நம்மளால் செய்ய முடியாததை தேவன் செய்வார். இன்றைக்கும் உங்கள் குரோதமாக போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார் எதுவும் சொல்லுகிறது. 1 யோவான் 3:8 பின்பகுதியை வாசிக்கும் பொழுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தெய்வகுமாரன் வெளிப்பட்டார். உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை கொண்டு வருகிற சத்துனுடைய கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. ஒரு முறை ஒரு குடும்பத்திற்காக ஜெபிப்பதற்கு என்னை அழைத்து சென்றார்கள். ஆசீர்வாதமான குடும்பம், கணவன் மனைவி அவ்வளவு அன்பான கணவன், அவ்வளவு அன்பான மனைவி, பிள்ளைகள் பெற்றோரை அவ்வளவு நேசிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். ஆனால் என்ன நடந்தது என்று சொல்லி தெரியாது. ஒரு சின்ன பிரச்சனை தான், கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை. 4 பேர் தான், 4 மூலைகளை உட்கார்ந்துருக்கிறாங்க. கணவனை நேசிக்கிற மனைவி, மனைவியை நேசிக்கிற கணவன், பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றோர், உயிராய் நேசிக்கிற பிள்ளைகள். அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அந்த குடும்பத்தில் காணப்படுகிற பிசாசின் கிரியைகள் கற்றுச்சோன்னா, இந்த குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சத்துருடைய கிரியைகளை நான் இவங்க காலின் கீழே போட்டு நசுக்கப்பட போகிறேன். அன்றோ தெளிவாக சொன்னான், காலின் கீழே நசுக்க வேண்டிய சாத்தானை இவங்க தலையில் தூக்கி வச்சுருக்கிறாங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் காலின் கீழ் தான் பிசாசு இருக்கணும். செருப்பு எங்கே இருக்கணும்? காலுக்கு கீழே தான் இருக்கணும். தலையில் தெருப்பை தூக்கி வச்சா நம்மளை பார்த்து உலகம் என்ன சொல்லும்? முட்டாள், பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. காலில் போடுற செருப்பை நம்ம கையில் கூட தூக்க மாட்டோமே, சரியா? அந்த செருப்பை கால் கீழே தான் வச்சுருப்போம். நிறைய பேர் பிசாசுக்கு தலையில் இடம் கொடுத்துட்றீங்க, பிசாசுக்கு கனத்தை கொடுத்துட்றீங்க. காலுக்கு கீழே இருக்க வேண்டிய பிசாசை தலையில் தூக்கி வச்சுக்கிறீங்க. பாருங்கள், ஒரு சின்ன பிரச்சனையை பிசாசு கொண்டு வந்து அதை பெரிய பிரச்சனையாக்கி குடும்பத்தையே குலைத்து விட்டான், குடும்பத்தையே நாசமாக்கி விட்டான். நான் செப்பிக்கும் பொழுது அந்த குழப்பத்தை ஏற்படுத்தின சத்துருவை கத்தரோளுடைய காலின் கீழே போட்டு நசுக்கி போட்டான். கணவன் மனைவி பார்த்து சாரி என்று சொன்னாங்க. மனைவி கண்ணீரோடு கணவனை கட்டி பிடித்துட்டு, நான் தான் சாரிப்பா, என்ன மன்னிச்சுக்கோங்க. இங்கே கணவன் மனைவி அழுகிறதை பார்த்து பிள்ளைகள் கதறி, நான் டேடி மம்மி சாரி, வெரி சாரி மம்மி. நாங்கள் வரும்பொழுது அந்த குடும்பத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். 4 மூலைகள் இருந்தவங்க 4 பேருமே நயந்து சந்தோஷப்பட ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிற சாத்தானு, நம்மளுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற சாத்தானு, உங்களுடைய உயர்வை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற சாத்தானு, உங்கள் பிள்ளைகள் குரோதமாக, பிள்ளைகளுடைய எதிர்கால ஆசீர்வாதத்துக்கு குரோதமாய் தடை பண்ணி கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற சத்துருடைய கிரியைகளை நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல ஞானம் இருக்கும். ஆனால் வேலை கிடைக்காது. என்னன்னு பார்த்தா, அந்த வேலையை பிசாசு தடை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும், ஆனால் குழந்தை இருக்காது. டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, மருத்துவம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒன்றும் சரிங்க, டாக்டர் எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. போராட்டம், பிசாசன் கிரியை, இதெல்லாவற்றையும் கொண்டு வந்த சத்துரு, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிற சாத்தானை ஆண்டவர் சொல்கிறான்,
மகனே, என் அன்பு மகளே, உன் காலின் கீழே நான் நசுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். விசுவாசத்தோடு கூட சாத்தான் என் காலின் கீழே நான் ஆண்டவரை துதிப்பன்னு சொல்லி பாருங்களேன். பிசாசு வெட்கப்பட்டு போவான். பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் தலையில் ஏறிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் நம்ம காலின் கீழே போய் அடங்கியிருப்பான். எதுவும் சொல்லுகிறது யாக்கோபு 4வது அதிகாரம் மேலாம் வசனத்தில், பிசாசுக்கு எதிர்த்து நின்னால் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போகிற சத்துரு, காலின் கீழே நசுக்கப்படுகிற சத்துரு. பிரியமானவர்களே, காலின் கீழே இருக்க வேண்டிய பிசாசை நம்ம தலைக்கு தூக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, நம்மளுக்கு வர வேண்டியதான எல்லா கிருபைகளையும் தடை பண்ணுகிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை நாசமாக்கி கொண்டிருக்கிற சத்துருவை சாத்தான உங்கள் காலின் கீழே கத்த நசிக்கப்பட போகிறார். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, என்றைக்கும் தீர்க்க தரிசனமாக உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட பேசினேன். இவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற, இவர்களுடைய தொழிலை நாசமாக்கி கொண்டிருக்கிற, இவர்களுடைய வேலையில் இவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிற, அப்பா சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிற சாத்தான், சாத்தான் இயேசுவி நாமத்தினாலே இவர்கள் காலின் கீழ் நசிக்கப்படுவீராக. நீ நசிக்கப்படுகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. அப்பா இவர்கள் ஃபீல் பண்ணட்டும், காலின் கீழ் இருக்க வேண்டிய சாத்தானை நான் தலைமையில் தூக்கிட்டேனேன்னு சொல்லி ஃபீல் பண்ணட்டும், வருந்துட்டும். இந்த நிமிஷத்தில் இருந்து சத்துரு விலைக்கு போவானாக. அப்பாலே போ பிசாசு என்று கட்டளையிட்டு செபிக்கிறேன். சத்துருவர்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவீராக. செய்கிறதற்காய் மக்கள் நன்றி. இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு உரதமாக போராடின சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கப்பட்டுட்டார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் தொடரும்.